இப்போ நாம் பார்க்கிறது 12th பிசினஸ் மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.11 எக்ஸாம்பிள் 5.11ல் யூ ஆர் கிவன் த டேபுலர் காலம் இயர் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த இயர் ப்ரொடக்ஷனில் ரெண்டு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது இந்த டாபிக் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது மிஸ்ஸிங் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ வந்து எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ தென் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் இப்படி இருந்தால் இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர் ஒய் ஃபைவ் இது ஒய் சிக்ஸ் இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது ஹியர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஃபைவ் வேல்யூஸ் இருந்தால் டிகிரி வந்து ஃபோர் போன தடவையே நான் பார்த்தேன் இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு த்ரீ டேர்ம்ஸ் கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் த்ரீ பி ஸ்கொயர்னு த்ரீ டேர்ம்ஸ் இருக்கும் ஸோ த்ரீ டேர்ம்ஸ் இருந்தால் அதனுடைய டிகிரி வந்து டூ ஸோ ஃபைவ் வேல்யூஸ் இருந்தால் அதனுடைய டிகிரி வந்து ஃபோர் ஸோ ஐந்து உறுப்புகள் உள்ளன ஸோ அதனுடைய படி வந்து நான்கு அப்போ ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ ஏன்னா நமக்கு டிகிரி ஃபோர் அப்படின்னு வந்ததுன்னா ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் ஜீரோ அப்படின்னு அது என்ன அதோட முடிஞ்சுது அதனுடைய அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸை நம்ம எந்த நொட்டேஷனில் இந்த மாதிரி சொல்கிறோம் இங்கே நம்ம ஒய் நாட்டுங்கிறது பதிலாக இந்த இடத்துல நமக்கு ரெண்டு அன்னோன் இருக்குது ஹியர் ஒய் த்ரீ தென் ஒய் ஃபைவ் இஃப் யூ ஃபைண்ட் டூ அன்னோன்ஸ் வி நீடு டூ ஈக்கு டூ ஈக்குவேஷன் நமக்கு வந்து வேணும் ஏன்னா நமக்கு ஜென்ரலாகவே வந்து கார்டீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ அண்டு பி ரெண்டு இப்போ அன்னோன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன் வரும் ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூன்னு போட்டு ஏதோ சம்திங் கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கணும்ல ஸோ சின்ஸ் வி நீடு டூ ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரலாக கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஒய் நாட்டு ஒய் ஒன்று அதெல்லாம் எதுக்கு இல்லாமல் ஜென்ரலாக கேன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கே ஈக்குவல் டு ஜீரோ கே ஈக்குவல் டு ஒன்று கே ஈக்குவல் டு டூ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் நமக்கு டூ தேவையில்லை ரெண்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சப்போஸ் த்ரீ வேல்யூஸ் வேணும் அப்படின்னா கே ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த சம்முக்கு கே ஈக்குவல் டு ஜீரோ கே ஈக்குவல் டு ஒன்று ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஏன் ஈக்குவல் டு ஜீரோ போடுறோம் ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுக்கு டெல் மீன்ஸ் வாட் இ மைனஸ் ஒன் ஸோ வீணோ டெல் ஈக்குவல் டு இ மைனஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல இ மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம் இதெல்லாமே அழிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ டெல்லு டெல்லுக்கு வந்து இ மைனஸ் ஒன் பவர் ஃபைவ் ஒய்கே அப்படின்னு எழுதிட்டோம் இப்போ இங்கே பவர் ஃபைவ் இருக்கு இல்லையா அப்போ நம்ம அந்த பாஸ்கர் ட்ரையாங்கிள் போடுறோம் மொத்தம் வந்து ஃபைங்கிறப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இங்கே இது 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 இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் இங்கே ஒன் இருக்கா ஒன் ப்ளஸ் ஒன் எழுதிக்கிறோம் டூ அப்படின்னு எழுதிக்கிறோம் இங்கே ஒன்று இந்த இடத்துல வந்துட்டால் ஒன் ப்ளஸ் ஒன்று டூ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் ஒன்று தென் த்ரீ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோரு தென் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு தென் த்ரீ ப்ளஸ் ஒன்று ஃபோர் இன்னொன்று போடணுங்கிட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே இன்னொன்று போடணும் ஃபைவ் இன்னொன்று போடணும் ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவு இதை ஆட் பண்ணால் டென்னு இதை ஆட் பண்ணால் டென்னு இதை ஆட் பண்ணால் ஃபைவ் ஸோ இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்லேருந்து இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம் இங்கே ப்ளஸ்ஸு ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு தென் ப்ளஸ் மைனஸ் ஸோ இதை பார்த்து பார்த்து எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஒன்றுன்றதுனால ஒன் இ பவர் ஃபைவ் தென் மைனஸ் ஃபைவ் இ பவர் ஃபோர் தென் ப்ளஸ் டென் இ பவர் த்ரீ தென் மைனஸ் டென் இ பவர் டூ தென் ப்ளஸ் ஃபைவ் இ பவர் ஒன் மைனஸ் ஒன் இ பவர் ஜீரோ ப்ராக்கெட் போட்டு இந்த ஒய்கே இந்த ஈக்குவல் டு ஜீரோ அப்படியே எழுதிரு தென் இந்த ஒய்கேவை உள்ளே கொண்டு வர ஒரு தடவை செக் பண்ணிக்க ஒன்று மைனஸ் ஃபைவு டென்னு டென்னு இங்கே ஃபைவு இந்த இடத்துல ஒன் ஒய்கேவை உள்ளே கொண்டு வர ஸோ இ பவர் ஃபைவ் ஒய்கே மைனஸ் ஃபைவ் இ பவர் ஃபோர் ஒய்கே ப்ளஸ் டென் இ க்யூப் ஒய்கே மைனஸ் டென்
E square YK, then plus 5 e power 1 YK minus 1 e power 0 YK equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், புட் கே ஈக்குவல் டு 0, இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கே ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ இங்கே 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இ பவர் 5 ஒய் நாட், தென் 5 இ பவர் 4 ஒய் நாட் ப்ளஸ் 10 இ க்யூப் ஒய் நாட் மைனஸ் 10 இ ஸ்கொயர் ஒய் நாட், தென் 5 இங்கே ஒய் நாட், எனிதிங் பவர் 0 1. ஸோ அதனால் விட்டுரு, ஜஸ்ட்டு இங்கே ஒய் நாட், இங்கே என்ன வரும், 1 எல்லாம் வரும், 1. இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வேணால் ஆட் பண்ணிக்கலாமா. இங்கே ஈக்குவல் டு 0, இது கரெக்டு தான். இது அடுத்த ஸ்டெப்பில் இதை ஆட் பண்ணி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 5 + 0, திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் 5. அப்புறம் மைனஸ் 5, இது இது ஆட் பண்ணினா ஒய் 4, தென் ப்ளஸ் 10, இது ரெண்டு ஆட் பண்ணினா ஒய் 3. சரி, ஈ வராது, அதை ஆட் பண்ணுறப்ப அந்த ஈங்கிறத எழுதக்கூடாது. தென் மைனஸ் 10, 2 0 ஆட் பண்ணால் ஒய் 2. அப்படியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஈ ஸ்கொயர் ஆஃப் ஒய் நாட் அப்படின்னா அது ஒய் 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜஸ்ட்டு தென் 5 1 + 0 ஒய் 1, தென் மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 0. செக் பண்ணிக்க, 5 4 3 2 1 0, இது வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ இதோட வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஒய் 5 வந்து தெரியாது, தென் ஒய் 4 350, தென் 10, வாட் இஸ் ஒய் 3 தெரியாது, தென் மைனஸ் 10, ஒய் 2 260, தென் ப்ளஸ் 5 ஒய் 1 220 மைனஸ் ஒய் நாட் 200 ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதனுடைய கால்குலேஷன் எல்லாம் போட்டோம்னா ஆன்சர் வந்து ஒய் 5 ப்ளஸ் 10 ஒய் 3 ஈக்குவல் டு 3450. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு இப்போ கே ஈக்குவல் டு 0 போட்டோம். நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், கே ஈக்குவல் டு 1 போட்டு இதில் சப்ஸ்டிட்யூட். ஸோ அடுத்தது நம்ம என்ன போட போகிறப்போ, கே ஈக்குவல் டு 1 சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இப்போ இந்த கேங்கிற இடத்துல எல்லாம் என்ன வரணும், 1. ஸோ இந்த 0 உள்ள அடிச்சுட்டு அப்படியே 1 சொல்லி மாற்றிக்க. ஸோ கே ஈக்குவல் டு 1 போட்டோம், அப்போ இதுவும் மாறும் இல்லையா. ஸோ 5 + 1 6. ஸோ இது என்ன எழுதிக்கணும், 6. தென் ஹியர் இதெல்லாமே அப்படியே மாறும், இது 5, தென் திஸ் இஸ் 4, தென் 3, தென் 2, இது என்னன்னு மாறிடு, 1 அப்படின்னு சொல்லி மாறிடு. ஸோ ஈக்குவல் டு 0, அப்போ இந்த வேல்யூவும் மாறும் இல்லையா. ஸோ ஒய் 6 இது வரைக்கும் அழிச்சிடலாம். ஸோ நவ் யூ சப்ஸ்டியூட் ஒய் 6 மைனஸ் 5. ஒய் 6ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 430 இல்லையா. ஸோ திஸ் இஸ் 430 மைனஸ் 5 ஒய் 5 தெரியாது, தென் 10 ஒய் 4 இஸ் வாட், ஒய் 4 வந்து 350, தென் மைனஸ் 10 ஒய் 3 தெரியாது, தென் ப்ளஸ் 5 வாட் இஸ் ஒய் 2 260, தென் ஒய் 1 220 ஈக்குவல் டு 0. ஸோ இது கால்குலேஷனில் இங்கே போட்டிருக்கேன், அப்படியே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஒய் 6 எவ்வளோ வருது, ஒய் 6 வந்து 430. ஸோ ஒய் 6 430 போட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வி ஆர் ஃபைண்டிங் த ஒய் 5 அண்ட் ஒய் 3 ரெண்டு அன்னோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வி ஃபவுண்ட் த வேல்யூ.